வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் ரொம்பவே டேஸ்டான சப்பாத்தி, பூரி, நான் இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக மஷ்ரூம் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே பக்காவாக வீட்டிலே செய்யலாம் எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 லெமன் எடுத்து அதை வந்து அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். உங்ககிட்ட கடுகு ஆயில் அதாவது மஸ்டர்ட் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சாதா வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுதான் வந்து மேரினேஷனுக்கான பேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம்ஸும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த கிரேவியில் இருக்கிறதே தெரியாது. இப்போ இது நல்லா 1-20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா உருகுனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். 1 பிரிஞ்சி இலை, இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும். நல்லா பொறிஞ்சதும் 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக அறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாய் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பேஸ்ட் மேரினேஷன் பேஸ்ட் பண்ணும்போதே நம்ம வந்து எல்லா பவுடருமே சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் 1-2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போது சின்ன சின்னதாக நறுக்குன தக்காளி 1 எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். முந்திரி 1 10 பீஸ் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க, இந்த கிரேவி பண்ணும்போது கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் வந்து நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா 1 ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்க்குறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல மஷ்ரூம்ஸு, அதை எடுத்து சேர்த்துடலாம். இதை 1 தடவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா அந்த கிரேவியில் போடும்போது சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும், அதனால் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அது தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தண்ணி விடாது. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப சுருங்கி போயிடக்கூடாது. அதாவது 1 அளவுக்கு நல்லா குக் ஆகுனா குக் ஆகிடுச்சுன்னா போதும்.
இப்போ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை எடுத்து சேர்த்துடலாம். அந்த மிக்சியில் இருந்தால் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் ஆயில் ரிலீஸ் ஆகும் வெளியே. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் வெளியே நல்லா வந்துருச்சு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மஷ்ரூம் டிக்கா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்க்குலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இது 5-6 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் மஷ்ரூம்ஸில் நல்லா அந்த கிரேவி இறங்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரி நான் கூட பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.